வணக்கம் மாணவர்களே, நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பதுதான் பொத்குல் விகார சிற்பம். இதனை பராக்கிரமவாக சிலை என்றும் கூறுவார்கள். இந்த சிலை யாருடையது என்பது பற்றிய குழப்பம் அறிஞர்கள் வரை காணப்படுகின்றது. எனவே நாம் இவ்வாறான ஒரு சிற்பத்தை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். கிறிஸ்துக்கு பின் 12 நூற்றாண்டைச் சேர்ந்ததும் புலனறுவை காலத்துக்குரியதுமாக காணப்படும் இச்சிலையானது புலனறுவையில் உள்ள பொத்குல் விகாரைக்கு முன்பாகவும் பிராக்கிரமவாக சமுத்திரத்துக்கு அண்மையாகவும் அமைந்துள்ள ஒரு இயற்கையான கற்பாறையிலேதான் இச்சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. உயர் புடைப்பு அல்லது முழுப்புடைப்பு நுட்ப முறையில் கற்பாறையுடன் ஒட்டியவாறு சிலை செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். இச்சிற்பமானது 11.5 அடி உயரமான நின்ற நிலை சிற்பமாகும். அடுத்து இந்த சிலை நிற்கும் முறையை அவதானியுங்கள். உடலிலே நளினத்தன்மையை காட்டுவதற்காக உடலின் பேரத்தினை இடது கால் தாங்கி நிற்குமாறும் வலது காலை சற்று மடித்து வளைத்து காணப்படுகின்றது. இதன் மூலம் சிலையில் 3 வளைவு கொண்ட திரிபங்க நிலை காட்டப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். புலனறுவையில் சோழர் காலத்துக்குரிய இந்து சிற்பங்களிலும் இதுபோன்ற திரிபங்க நிலையை நாம் அவதானிக்கலாம். இதிலிருந்து இந்த பொத்குல் விகார சிலையானது புலனறுவை சோழர்கால இந்து சிற்ப முறையின் சாய காணப்படுகின்றது என கூறலாம். அடுத்ததாக நாங்கள் இச்சிலையை முழுமையாக அவதானிப்போமானால் முகத்திலே நீண்ட தாடியும் கீழ்நோக்கி வளைந்த மீசையும் உள்ளது. கண்கள் கீழ்நோக்கிய பார்வையுடன் சாந்தமான முகத்தை பிரதிபலிக்கும் வகை புன்னகை தவளும் உதடுகளும் செதுக்கப்பட்டுள்ளது. உடலின் மேற்பகுதியிலே உடை காணப்படவில்லை. மார்பிற்கு குறுக்காக பூநூல் மட்டும் அணிந்துள்ளார். கையில் ஏட்டுச்சுவடி அல்லது நுகத்தடி போன்ற ஒன்றையும் வைத்திருக்கின்றார். கீழ்ப்பகுதியிலே வேட்டி போன்ற நீண்ட ஆடை அணியப்பட்டுள்ளதைப் போல் உள்ளது. ஆடையை இடைக்கச்சையினால் கட்டி அழகாக முடியப்பட்டுள்ளதனால் வயிறு சற்று வெளித்தள்ளி உள்ளது. உடல் அழகை வெளிக்காட்ட பாதங்கள் வரை நீண்டுள்ள ஆடையானது உடலுடன் ஒட்டியதாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆடையில் மடிப்புக்கள், முடிச்சுக்கள், இரட்டை உடை சுருக்கங்கள் என்பன தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிலையின் உயரத்துக்கு ஏற்ப அங்க அளவுகள் சரியான அளவு பரிமாணத்தில் செதுக்கப்பட்டுள்ளதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு கலையம்சங்களுடனும் செதுக்கப்பட்டுள்ள இச்சிற்பமானது யாருடைய சிற்பமாக இருக்கலாம் என்பதில் பல ஊகங்களும் இருக்கின்றன. பராக்கிரமபாகு சிற்பம் என அழைக்கப்பட்டாலும் இதனை புலஸ்திய முனிவர் என்றும் திருவள்ளுவர் எனவும் அகஸ்திய முனிவர் என்றும் கூறுகின்றனர். ஆனாலும் இதனை பராக்கிரமபாகு மன்னன் சிலை என அழைப்பதற்குரிய காரணம் இந்த சிற்பத்தின் கைகளில் காணப்படுவது விவசாயத்துக்குரிய தொடர்புடைய கலப்பை எனவும் இதன் மூலம் புலனறுவை பராக்கிரம சமுத்திரம் என்னும் குளத்தை கட்டி விவசாய நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்கு பாரிய பங்களிப்பு செய்து அரசாட்சி செய்த முதலாம் பராக்கிரமவாகும் மன்னனையே இது குறிப்பதாகவும் நம்புகின்றனர். இதனால் இச்சிற்பமானது பராக்கிரமவாகு சிற்பம் என்று அழைக்கப்படுகிறது. சிலை பற்றி அறிஞர்கள் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். பேராசிரியர் செனரத் பெரணவிதானவின் கருத்துப்படி புலனறுவை காலத்தில் சிறந்த பராக்கிரமசாலியாக இருந்த மன்னன் பராக்கிரமவாகுவின் சிலை என கூறுகின்றார். இவர் இதற்கான காரணமாக பராக்கிரமவாகு சமுத்திரத்துடன் இணைந்த கற்பாறையில் 11.5 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது புராதன காலத்தில் மன்னர்கள் தமது உன்னதமான சக்தியையும் உயர்ந்த தமது அதிகாரத்தையும் உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக மிக உயரமான சிலைகளை செய்தனர். இது அரசர்கள் தம்மை வெளியுலகிற்கு வெளிப்படுத்தி காட்ட கையாளும் முறையாகும். இதுபோலவே பண்டுவஸ்புரவிலும் கண்டெடுக்கப்பட்ட உலோகச் சிலையில் நுகத்தை தாங்கிய உருவம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அது பராக்கிரமபாகுவை குறிப்பதாக உள்ளதால் இச்சிலையும் பராக்கிரமபாகுவையை குறித்து நிற்பதாக பரணவிதானவர்கள் விளக்குகின்றார். அடுத்து பேராசிரியர் நந்ததேவனின் கருத்துப்படி கையிலுள்ள பொருள் வயல்களில் மாடுகள் உழுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியான நுகத்தை போன்று அமைந்திருப்பதாக கூறுகின்றார். பராக்கிரமாவு சமுத்திரத்தை கட்டிய மன்னன் விவசாயத்தை புலனறுவை காலத்திலே கட்டியெழுப்பியதால் விவசாய கருவியை சின்னமாக கையில் வைத்திருக்கலாம் என அவர் கூறுகின்றார். இதைவிட SH பெரோஸ் என்பவரும் தன்னுடைய ஆய்வுகளின்படி இது முதலாம் பராக்கிரமாவுவின் சிலை என கூறுகின்றார்.
இதைப்போல ஸ்ரீ குருரமத்தினவின் கருத்துப்படி சிற்பத்தின் கையில் உள்ளது ஓர் ஏடு என்றும், ஆகையால் இது ஒரு முனிவரின் சிலையாக இருக்கலாம் என்றும் உறுதியாக கூறுகின்றார். இதேபோல் மொகல் என்னும் பண்டிதரும் இக்கருத்தை கூறுகின்றார். அவர் தாடியும் கையில் உள்ள ஏடும் முனிவரின் தோற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக கூறுகின்றார். அடுத்து ஆனந்த குமாரசாமி அவர்களும் இச்சிலை முனிவர் ஒருவருடையதே என அதற்கு காரணத்தையும் காட்டியுள்ளார். HP பெல் என்பவர் இச்சிலை அரசருடையதல்ல, ஒரு சமய தலைவருடையது என்கிறார். ஏனெனில் கையில் உள்ள ஏட்டுச்சுவடி, கழுத்தில் உள்ள பூநூல் போன்ற அமைப்பு, தாடி போன்ற அமைப்புகள் சமய தலைவர் என்பதை குறிப்பதாக HP பெல் கூறுகின்றார். இவ்வாறு மாணவர்களை திட்டவட்டமாக கூற முடியாவிட்டாலும், மேன்மையான ஒரு மனிதரை சித்தரிக்கும் உயர்தரமான சிற்ப படைப்பாக இதனை நோக்கலாம். கவர்ச்சியான உடலமைப்பு கொண்ட ஒரு லௌகீக சிலையாக இருக்கும் இச்சிலை உடனர்வைக்கால சிற்பக்கிளையின் உன்னத கலைப்படைப்பாக காணப்படுகிறது. உடனர்வைக்கால சிற்பிகளின் உன்னதமான கலைத்திறனை எடுத்துக்காட்டும் ஒரு சிலையாகவும் காணப்படுகின்றது. மாணவர்களை பரீட்சைக்கு இச்சிற்பத்தை தந்து அதன் காலம், ஊடகம், நுட்பமுறை, கலை, பண்பு, உணர் என்பதை பற்றி கேட்கக்கூடும். ஆகவே இவை தொடர்பாக குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களை, மீண்டும் ஒரு பாடப்பிறப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.